வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு சப்பாத்தி, அதாவது ரொட்டி எப்படி ஈஸியா பண்றது, அதாவது ஒன்னு மூன்றடுக்கு சப்பாத்தி, இன்னொன்னு சாதா சப்பாத்தி, சாதா சிம்பிள் சப்பாத்தி. இது ஒண்ணுமே செய்ய வேண்டாம், உடனே நான் வந்து ஊற வைக்க அப்படிலாம் செய்ய மாட்டேன், உடனே நான் செய்வேன். குயிக்கா சிம்பிளா ஈஸியா இன்னொன்னு நல்லா சாஃப்டா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். என்றைக்குமே சப்பாத்திக்கு, அதாவது ரொட்டிக்கு நிறைய உப்பு போடக்கூடாது. நிறைய இப்படி 2 பிஞ்ச் இதில் வச்சுருந்தோம்னா இந்த உப்பு தான், 2-3 பிஞ்ச் அப்படின்னா தான் நம்ம ரைஸ்க்கு. நாங்கள் என்றைக்குமே நைட்டு டின்னருக்கு நாங்கள் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். ஆகையினால நான் வந்து ரொம்ப குயிக்காகவே சப்பாத்தி போடுறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியை ஊத்திராதீங்க, ரொம்பவும் தண்ணியை ஊற்றக்கூடாது, கரெக்டாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாதான் அது கரெக்டாக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு தெளிச்சு இது கூட நான் கொஞ்சம் கூட தான் ஊற்றிட்டேன். கொஞ்சம் தேவைப்படும் தண்ணி. போது இவ்வளோதான் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இப்படி உங்கள் கயிட்டு அல்லது இந்த கயிட்டு நான் வந்து என்னுடைய தம்ளே பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் ரொம்ப பசைய வேண்டாம், நல்லா மிக்ஸ் ஆகணும், வெல் மிக்ஸ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உங்கள் இந்த இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க, அல்லது இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னும் 1 நிமிஷம் நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். டக்குன்னு நல்ல வெல் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். மிக்ஸ் ஆகி நல்லா பசையணும். எண்ணெய் ஊத்தன்னா ஊத்திக்கோங்க, நான் எண்ணெய்லாம் ஊத்த மாட்டேன். சில நேரங்களில் ஒரு வேளை தண்ணி சில நேரங்களில் கூடிட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வேணா எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லா வெல் மிக்ஸ். இந்த மாதிரி இந்த தம்மை வச்சு இப்படி ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் ஆனவுடனே நல்லா பசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த மாதிரி பேன், நான் 2 வித பேன் வச்சிருக்கிறேன். நம்ம அயன் பேனும் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நான் ஸ்டிக்கும் வச்சிருக்கிறேன். மோஸ்ட்லி நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதில் செய்வேன். நீங்கள் எதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் பேனை நான் ஊருட்டுறதுக்கு முன்னாடியே ஆனாக வச்சுக்கிடுவேன். ஏன்னா சூடு நல்லா சூடாக இருக்கும்போது தான் சப்பாத்தி பண்ணணும். இப்போ நம்ம ஊருட்டி எடுத்துக்குவோம். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நல்லா சாஃப்டாக எப்போது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாஸ்கெட் வச்சுக்கோங்க, பாஸ்கெட்டில் அப்படி துணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிளேட்டில் அப்படி காட்டன் துணி, ஒயிட் காட்டன் துணி வச்சுக்கோங்க. ஒயிட் இல்லாட்டாலும் வேற கலர்னாலும் சலேகா. இது வந்து எப்போது உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சலேகா நீங்கள் சும்மா கூட வச்சுக்கலாம். இப்போ இதை ஓரளவு இப்படி லைட்டாக டஸ்ட் பண்ணனா பண்ணிக்கிடலாம், அல்லது கூட எனக்கு இப்போ நான் 3 அடுக்கு சப்பாத்தி மாதிரி நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். 3 அடுக்கு மாதிரி ஈஸியாக இருக்கும். இது வந்து குழந்தைங்க வந்து இன்னும் நல்லா ஹாப்பியாக சாப்பிடும். அதாவது கொஞ்சம் பராட்டா மாதிரி ஸ்டைலில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. இதில் கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், அல்லது நம்ம வெண்ணெய், அது என்ன சொல்லுவாங்க, கீ, நெய் நெய் லைட்டாக டஸ்ட் பண்ணால் போதும். இதை உங்களுக்கு ரவுண்டாக வேணாலும் ரவுண்ட் அப் பண்ணலாம், இல்லை எனக்கு பரவாயில்ல முக்கோணம், உங்களுக்கு சாஃப்ட்டு தான் தேவை, ரவுண்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து இப்படி ரவுண்டு பண்ணணும், எப்படி இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும், இப்படி இப்படி இந்த சைடு வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஏதாவது ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பண்ணும்போது சப்பாத்தி வேறு மாதிரி ஆயிரும்.
இப்படி பண்ணிக்கணும். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரவுண்டா வராது, ரவுண்டா வராட்டி பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் கிடையாது. உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டா வரணும், அதுதான். சில நேரம் ரவுண்டா வரும், சில நேரம் முன்ன பின்ன வந்துடும். இது வந்து மூன்று அடுக்கு சப்பாத்தி, இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், குழந்தைங்க வந்து நல்லா ஹாப்பியா சாப்பிடுவாங்க எல்லாருமே வீட்டுக்காரங்களும். இப்போ நம்ம பேனை வந்து நல்லா ஹாட்டா வச்சுக்கணும், நல்ல ஹாட்டா இருக்கணும். நான் ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணணும். இப்போ அது பாருங்க, டக்குன்னு பக்கத்துல நிக்கணும், விட்டுறக்கூடாது, நல்லா வரும். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்லோல வச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீடியம் ஸ்லோலலாம் சப்பாத்தி என்ன ஆயிரும், ஹார்ட் ஆயிரும், கடக்காயிரும், ஹார்ட் ஆயிரும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிடணும். பாருங்க, இது மூன்று அடுக்கு வரும் பாருங்க, இது ஒரு அடுக்கு, இது குக் ஆனவன ஓப்பன் ஆயிரும், ஓப்பன் பண்ணலாம் நம்ம ஈஸியா. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கிளாத்தை வச்சு பண்ணுங்க, கிளாத்தை வச்சு. நான் மோஸ்ட்லி கிளாத்தை வச்சு பண்றது கிடையாது, இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிடுவேன். இங்க பாருங்க, அழகாக அடுக்கு எப்படி வருது பாருங்க, சூப்பரா வரும். இங்கேயும் அடுக்கு வரும் இந்த மாதிரி. சாஃப்டா வரும் இந்த ஸ்டேஜ்ல, நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. பேனெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு நாலு நாள் யூஸ் பண்ணாலே ஒரு மாதிரி கலரா, ஒரு மாதிரி இங்க சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் மாவு. அதை நீங்க கிளீன் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் நீங்க ஆயில் போடணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவு ப்ரௌன் வந்தோடனே ஆயில் வேணா போட்டுக்கிட வேண்டியதான், ஆயில் வேணான்னா கீ போட்டுக்கிட வேண்டியதான். நம்ம வெண்ணெய் இப்போ கரண்டியை யூஸ் பண்ணுங்க. மேல உள்ளது லைட்டா கிறிஸ்பா இருக்கும், அது கொஞ்ச நேரம் கழிச்சு சாஃப்ட் ஆயிரும் பாருங்க, சாஃப்டா இருக்கும், குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இதுல ஃபில்லிங்கும் வைக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இப்போ சாதா சப்பாத்தி, அதாவது சிம்பிள், சும்மா ரவுண்டா லைட்டா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, இதை நான் அப்படி ஃபோல்ட் எல்லாம் பண்ணல, இந்த மாதிரி இந்த கையை தான் ப்ரெஸ் பண்ணணும், இதை விட்டுறணும். இப்படி ஈஸியா இது வந்து நல்லா சாஃப்டா வரும். இன்னொன்று, ரொம்ப தின்னா பண்ணக்கூடாது, அதாவது மெல்லிசா பண்ணக்கூடாது, கொஞ்சம் அதாவது திக்கா இருக்கணும், கொஞ்சமா அதாவது எட்ஜி எட்ஜி வந்து நல்லா கொஞ்சம் லைட்டா தின்னாவும் சென்டர்ல லைட்டா திக்கராகவும் இருக்கணும். இன்னொன்று, இவ்வளவு திக்குங்க பாருங்க, இவ்வளவு திக் இருக்கணும், இவ்வளவு திக் இருக்கும்போது உங்களுக்கு சாஃப்ட் வரும். இப்போ ஹை ஃபிளேம் பபுள் வரும்போது கைட்டுல ஒரு கிளாத், ஒரு கர்ச்சிப் மாதிரி வச்சுக்கோங்க, கர்ச்சிப் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இப்படி கூட நீங்க செய்யலாம். நான் அதை செய்யறது கிடையாது, ஆகையினால நான் அதை இது பண்றது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், இப்படி இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணாலே போதும், ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி தன்னாலே மேல வரும், உங்களுடைய சப்பாத்தி உருட்டுறது கரெக்டா இருந்தா அது மேல, சில நேரம் ஃபுல்லாவே மேல வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்க என்ன பண்ணணும், ஆயில் போடணும். இது கொஞ்சம் கம்மியா எழும்பி இருக்கு, சிலது நல்லாவே எழும்பும். இப்ப நானே இன்னொரு சப்பாத்தி கூட உங்களுக்கு செய்து காமிக்கிறேன், அவ்வளவுதான். பஸ் இப்படி வரும், சிலது வரும் சிலது வராது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டா எழும்புனாலே அது நல்லா சாஃப்டா ஆயிட்டுன்னு தான் அர்த்தம். நீங்க போட்டு ரொம்ப எழும்பல அப்படின்லாம் நினைக்கப்பல, எழும்புனாலே போதும், சில நேரம் ரொம்ப அருமையா எழும்பிரும். இது நான் ஃபர்ஸ்ட் போட்ட இந்த சப்பாத்தி பாருங்க, அது நல்லா சாஃப்டா இருக்க என்ன பாருங்க, இந்த மாதிரி ஒரு லேயர், இந்த மாதிரி ஒரு லேயர், இந்த மாதிரி ஒரு லேயர். இதுல ஸ்டஃப் வச்சு கூட இன்னும் அடுத்த வீடியோல காமிக்கிறேன்.
இது இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க சிக்கன் குழம்பு கூட, இப்ப இது மற்ற சப்பாத்திகள், இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க இப்படி கிளாத்ல வச்சீங்கன்னா சாஃப்டா இருக்கும். நான் ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல, நீங்க நம்ப மாட்டேங்க, 5 to 6 மினிட்ஸ்ல நான் இவ்வளவு சப்பாத்தி நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி மூடி, இந்த மாதிரி மூடி வச்சிடணும். இதுக்கு மேல, இது மூடினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு இது இந்த மாதிரி பிளேட் போட்டா கூட பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி தான் நீங்க மோஸ்ட்லி வைக்கணும். நல்லா ஆறின உடனே வேற பிளேட்டு இதுக்கு மேல கவர் பண்ணலாம். சோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொட்டி செய்து கொடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார்